அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓ பார்ப்போம். இதில் அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நம்ம டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அதை பற்றி ஐபிஓ அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்ட ஒரு டிஎம்பி பேங்க் 11/5/1921 நாடார் பேங்க் லிமிடெட் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 11/11/1921 தூத்துக்குடியில் இந்த டிஎம்பி பேங்க் பிஸ்னஸை ஆரம்பித்தது. 27/11/1962 தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிடெட் என்று பெயரை மாற்றி வைத்தார்கள். 17/7/1968 இணைக்கப்பட்டது. பதிவு மற்றும் கார்ப்பரேட் ஆஃபீஸ் தூத்துக்குடியில் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டது. கார்ப்பரேட் ஆஃபீஸும் தூத்துக்குடியில் தான் இருக்குது. தூத்துக்குடி தான் தலைமையிடம் இந்த டிஎம்பி பேங்க்கு. டிஎம்பி என்று அழைக்கப்படுகிற இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் 100 வருடம் பழமையான முன்னணி தனியார் துறை பேங்காகும். டிஎம்பி பல்வேறு வகையான பேங்கிங் அண்டு ஃபினான்சியல் சர்வீசஸ் சேவை வழங்கி வருகிறது. இது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் MSME அக்ரிகல்ச்சரல் ரிடைல் கஸ்டமர்களை கொண்டுள்ளது. மார்ச் 31, 2022 இன் தரவின்படி 509 பிரான்ச்சஸ், அதில் 106 பிரான்ச்சுகள் ரூரல் பகுதியிலும், 247 பிரான்ச்சுகள் செமி ஆர்பன் பகுதியிலும், 80 பிரான்ச் ஆர்பன் பகுதியிலும், 76 பிரான்ச் மெட்ரோபாலிட்டனிலும் உள்ளது. 5 மில்லியன் கஸ்டமர்களை கொண்டுள்ளது இந்த பேங்கு. இந்த டிஎம்பி பேங்க் ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட் பேங்கு ஆக உள்ளது. குறிப்பிட்டு சொல்லும்படி ஆக எந்த ஒரு ப்ரோமோட்டார் அண்ட் ப்ரோமோட்டார் குறிப்பும் யாரும் கிடையாது. இந்த பேங்குக்கு யாருடைய பெயரையும் தற்போது குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த பேங்கோட ப்ரோமோட்டார்கள் பற்றி. இது ஒரு ப்ரெஸ் இஷ்யூ வெளியிடுறாங்க. இவங்க ஐபிஓ வெளியிடுறாங்க. இந்தியாவில் 15 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களிலும் செயல்படுகிறது இந்த டிஎம்பி பேங்கு. தூத்துக்குடியில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்கத்தின் ஆண்டு விழாவில் திறமையான நாடார் வணிக சமூகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு வங்கியை நிறுவும் எண்ணம் முன்வைக்கப்பட்டது. இது 1920 நடந்தது. பிறகு விரைவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு தான் 11/5/1921 நாடார் பேங்க் லிமிடெட் என்று பதிவு செய்யப்பட்டது. நேர்மையும் புத்திசாலித்தனமும் உள்ளவர்களை இயக்குனர் குழுவாக அமைத்தார்கள். அவர்கள் 4/11/1921 MV சண்முகவேல் நாடாரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இந்த வங்கியை நாடார் மகாஜனத்தின் அப்போதைய தலைவரான TV பாலகுருசாமி நாடார் திறந்து வைத்தார். சங்கமும் வங்கியும் 11/11/1921 காலை 9 மணிக்கு தூத்துக்குடி தெற்கு ராஜ தெருவில் இருந்த ஆனா மாவண்ணா கட்டிடத்தில் செயல்பட ஆரம்பித்தது. 1947ஆம் ஆண்டு வரை தூத்துக்குடி, மதுரை, சிவகாசி, விருதுநகர் ஆகிய இடங்களில் இந்த வங்கி 4 கிளைகளை மட்டுமே கொண்டிருந்தது. தற்போது இந்தியா முழுவதும் 509 பிரான்ச்சுகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வெளியே முதல் கிளை 1976ஆம் ஆண்டு பெங்களூரில் திறக்கப்பட்டது. 11/11/2003 ஏடிஎம் கார்டை அறிமுகப்படுத்தியது டிஎம்பி பேங்கு. 12 ரீஜனல் ஆஃபீஸஸ் உள்ளது. 11 எக்ஸ்டென்ஷன் கவுண்டர்களும், 6 சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர்களும், 1 சர்வீஸ் பிரான்ச்சும், 4 கரன்சி செஸ்டும், 1131 ஏடிஎம்ஸும், 260 கேஷ் ரீசைக்கிள் மிஷினும், 47 இ லோபீஸும் உள்ளது இந்த டிஎம்பி பேங்குக்கு. 509 பிராஞ்சுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் செய்யப்பட்டு உள்ளது. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், டேப் பேங்கிங் வசதிகள் வந்து கொண்டுள்ளது டிஎம்பி பேங்கு. இவங்க வந்து ஹோம் லோன், பர்சனல் லோன், கார் லோன், ஆன்லைன் பில் பேமெண்ட், எம்எஸ்எம்இ லோன், என்ஆர்ஐ அக்கௌண்ட், கார்பரேட் பேங்கிங் போன்ற சேவைகளெல்லாம் வந்து செய்து வருகிறார்கள். இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. 5/9/2022 க்ளோஸ் ஆகிறது வந்து 7/9/2022 என்று க்ளோஸ் ஆகுது. பேஸ் வேல்யூ வந்து 10. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 500 to 525 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இஸ்யூ சைஸ் வந்து 831.60 கோடியாக வந்து இருக்குது. இவங்க வந்து 1,58,40,000 ஷேர்ஸ் வந்து ப்ரெஸ் இஸ்யூவாக வந்து வெளியிடுறாங்க. புக் பில்ட் ஐபிஓ தான் இந்த ஐபிஓ. லிஸ்டிங் வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் வந்து 12/9/2022. ரீஃபண்டு வந்து 13/9/2022. டிமேட்டில் கிரெடிட் ஆகிறது 14/9/2022. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 15/9/2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆகுது இந்த டிஎம்பி பேங்க் வந்து. இதில் வந்து கியூஐபி வந்து 75% ஒதுக்கியிருக்காங்க. கியூஐபிக்கு என்என்ஐக்கு வந்து 15%, ரிடைல் கோட்டா வந்து ஒரு 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. லாட் சைஸ் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 28 ஷேரு. 28 ஷேரும் 14,700 ரூபா வந்து வரும். 13 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து 364 ஷேர் வந்து வரும் 13-13 லாட்டுக்கும். இந்த 364 ஷேர் வந்து 1,91,100 ரூபா வந்து வரும். ஐபிஓ ரிஜிஸ்ட்ரர் வந்து லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டு. லீடு மேனேஜர் வந்து ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், மோதிலால் ஓஸ்வால் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டு, எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட் இவங்கெல்லாம் வந்து லீடு மேனேஜராக வந்து இருக்காங்க. இந்த ஐபிஓவுக்கு வந்து அப்ளை செய்யலாம். ஜிஎம்பி வந்து இன்னும் வெளியாகலை. இது பற்றிய விவரங்கள்லாம் வந்து நம்ம அடுத்த ஒரு விவரங்களில் பார்ப்போம் அப்டேட் நியூஸில். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.